வணக்கம். பொய் சொல்லாதே. ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா பிள்ளை இவங்க மூணு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அப்பா காலையில் ஆடு மேய்த்து நைட்டு இழுத்து சென்று வந்துருவார். ஆனால் பிள்ளையார் எப்பையும் விளையாட்டுத்தனமாக இருந்தார். வேலை என்றால் 100 மைல் தூரம் ஓடி போயிடுவார். ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு வெளியூரில் முக்கியமான வேலை இருந்தது. உடனே பிள்ளையாரை கூப்பிட்டு, எப்பா ராஜா, நீ போய் ஆடுகளை மேய்ச்சிட்டு வரியா என்று சொன்னார். ஐயோ வேணாம், இல்லை, இன்னும் 2 நாளைக்கு அப்பா இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், வெளியூரில் முக்கியமான வேலை வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை வேணாம், நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் அவங்க அம்மா வெளியே வந்து புத்திமதி சொன்ன உடனே அவன் ஆடு மேய்க்க போனான். மேய்க்க போகும்போது அவனுக்கு இதுவரை வேலை செய்த பழக்கமே இல்லை. உடனே அவனுக்கு பொழுது போவில்லை. பக்கத்தில் இருக்க விவசாயிகளை ஐயோ புலி ஐயோ புலின்னு கத்தி கூப்பிட்டான். எல்லாரும் வந்தாங்க கம்போடு. வந்தோடனே எங்க புலி எங்க புலின்னு கேட்டாங்க. சும்மா உங்களை பொழுதுபோக்குக்கு பேச கூப்பிட்டேன். இனி அவங்களை திட்டிட்டு போனதை இவன் ரசித்தான். ரெண்டாம் நாள் வேற இடத்தில் போய் ஆடு மேய்த்தான். அங்க இருக்க விவசாயிகளையும் கூப்பிட்டு இவன் பொழுதுபோக்கை கழிச்சான். மூணாம் நாள் அவங்க அப்பா வரவில்லை. அப்பையும் இவன் ஆடு மேய்க்க போனான். அப்ப என்ன சொல்லி இவங்களெல்லாம் கூப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆடுகள் அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சு. ஓட்ட பார்த்து என்னன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு சிறுத்தை வந்து ஒரு ஆடு மேல் பாய்ந்தது. உடனே கல்லுக்கு பின்னாடி போய் ஐயோ சித்தன் ஐயோ சித்தன் கூப்பிட்டான். யாரும் வரலை. உடனே ஆடுகளை சிறுத்தைக்கு பலியாக்கிட்டு அவன் வீட்டுக்கு சென்றான். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீங்கள்.